அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தேவாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் செட்டிநாடு ஸ்டைலில் கத்திரிக்காய் கோஸ்மல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இடியாப்பம், இட்லி, தோசை அது கூடலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா மூணு பெரிய கத்திரிக்காய், ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்த்தா நல்ல ருசியாக இருக்கும், அதுக்காக தான் நம்ம அதை சேர்த்துக்கிறோம். முதல்ல கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டையும் நல்லா அலசிட்டு ஒரு ரெண்டு விசில் வர்ற அளவுக்கு குக்கரில் வேக வச்சுருங்க. அது நல்லா மசியணும், அப்போ தான் இது நல்லா ருசியாக இருக்கும். ஒரு ரெண்டு விசில் நம்ம அடுப்பில் வேக வச்சிடலாம். இப்போது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு எப்படி தெரியும்னா அதோடய தோல் வந்து நீங்கள் அப்படி தொட்டாலே கையோடு கலண்டு வந்துடும், அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தோலை லைட்டாக பிடிச்சி இழுத்தாலே ஃபுல்லாக வந்துடும். அதோடய தோல் நம்ம எடுத்துடணும். கத்திரிக்காய் தோல் இதுக்கு தேவையில்லை. ஸோ இது மாதிரி தோலை மேலே இருக்க காம்பு எல்லாத்தையுமே எடுத்துருங்க. நீங்கள் லைட்டாக இப்படி உரிச்சிங்கன்னாவே அதோடய தோல் ஃபுல்லாக வந்துடும். உள்ளே வந்து பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக கத்திரிக்காய்க்குள்ளே நிறைய பூச்சி இருக்கும். ஸோ அதை நீங்கள் வாங்குறப்பவே கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பார்த்து வாங்கினாலும் உள்ளே இருக்கும். ஸோ இப்படி ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா கொதிக்கும், சூடாக இருக்கும். இல்லை நீங்கள் ஆற வச்சு செய்கிறீங்க அப்படின்னா பொறுமையாக பாருங்கள், உள்ளே எதுவும் பூச்சி இல்லை புழு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா நான் மசிச்சு வச்சுட்டேன். இப்போது கத்திரிக்காவை நான் நல்லா மசிச்சு எடுத்துட்டேன். அடுத்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் நல்லா கையால் பிசைஞ்சிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்தா கொஞ்சம் கெட்டித்தன்மை கொடுக்கும், அது கூட நல்லா ருசியாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்குறோம். இப்போது தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு கடுகு, உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், கொஞ்சமாக பெருங்காயம், இது நீங்கள் பவுடராக சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான், ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கினது, ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகா, ஒரு பெரிய தக்காளி. பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம், மற்றபடி காரத்துக்கு மிளகாய்த்தூள் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை. அதனால் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தப்பருப்பு, பெருங்காயம், ஜீரகம் எல்லாத்தையும் தாளிச்சிடலாம். இப்போ இதெல்லாத்தையும் தாளிச்சிட்டு இது கூடவே வந்து பச்சை மிளகா சேர்த்துடலாம். நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா சேர்த்தாச்சு. அது கூடவே வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. நீங்கள் நான் கத்திரிக்காயை நீங்கள் வேக வைக்கிறப்போ உப்பு சேர்த்துக்கிட்டாலும் ஓகே, நான் அப்போ சேர்க்கலை. எல்லாத்துக்கும் சேர்த்து இதில் தான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடணும். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அது கூட சேர்க்கணும். இப்போது கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்தாச்சு. நல்லா இதையும் சேர்த்து நல்லா எல்லாம் வெங்காயம் தக்காளி கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டிடுங்க. நல்லா கிளறினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கெட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இடியாப்பம், தாளிச்ச இடியாப்பம் கூட சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா கெட்டியாக இருந்தால் தான் நல்லா ருசியாக இருக்கும். இட்லி தோசை கூட சாப்பிட்றப்போ கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட கோஸ்மல்லி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வந்து பார்க்க வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு நல்லா ருசியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தேவாஸ் கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.